Hi friends, this is Kema. Welcome back to our channel, utipz. Tanuvas counselling vandhi eppadi nadakkum? Veterinary courses, BTech courses, adu offline counselling yaarukku, online counselling yaarukku? Idhai patti dhaan nama vandhi detailed in the video la discuss panna porom. Tanuvas veterinary courses, BTech courses, online, offline counselling schedule vandhu namalukku release pannitaanga. Adhaavadhu endha theediyila nama counselling attend pananum abdingra schedule vandhu release pannirukaanga. Ellathukkume adhaavadhu veterinary courses and BTech courses offline and online. Idhula namalukku Tanuvas porthu varaikkum veterinary BTech courses ku ungalku counselling vandhu உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதே இது நீங்க டிஎன்ஏயோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பேராமெடிக்கல் இந்த ஸ்டேட் கோட்டா இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாமே நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கவுன்சிலிங் வந்து ரேங்க் ரேஞ்ச்ல இருந்து தான் கவுன்சிலிங்க்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. பட் தனுவாஸ்ல அப்படி கிடையாது. இந்த தனுவாஸ்ல வெட்னரிக்கும் பீடெக்கும் ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான். அதுல நம்மளுக்கு இப்ப அபிஷியலா ரிலீஸ் பண்ணினது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வெட்னரி கோர்சஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி பிடெக்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்குமே நம்மளுக்கு அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ஷெடியூலுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்து, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஆஃப்லைன்ல தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆஃப்லைன் அப்படிங்கிறது என்னன்னா, இன் பர்சன் நீங்க நேரடியா போய் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அந்த நேரடியாக போய் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கால் லெட்டர் இருக்கு இல்லையா, அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து உங்களுடைய மெயில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். இஃப் சப்போஸ் நீங்க வந்து மெயில் ஒண்ணு ஆக்டிவா இல்ல, மறந்துருச்சு பாஸ்வேர்டு, அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்குமே ஒண்ணுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுவாஸ் கூகுள்ல போய் தனுவாஸ்ன்னு டைப் பண்ணி அதோடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து நீங்க வந்து யூஜி அட்மிஷன் இருக்கு இல்லையா, அந்த டேபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் நீங்க வந்து இங்க டைப் பண்ணி இங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கால் லெட்டர்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ரேஞ்ச் டு எந்த ரேஞ்ச் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எந்த டேட்ல எந்த இடத்துல எந்த டைமிங் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போகணும் எல்லாமே அதுல இருக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாராவது இந்த கவுன்சிலிங் லெட்டர் மெயில ரிசீவ் பண்ணல என பேனிக் ஆகாதீங்க. அபிஷியல் வெப்சைட்ல போய் இங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிரும். ஸ்பெஷல் கேட்டகரி வெட்டினரி கோர்சஸ் பிடெக் கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணணும், எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரேங்க்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கட் ஆஃப்லேயுமே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேங்க் நம்பர் ஒன்ல இருந்து 42 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண எலிஜிபிள். வெட்னரி கோர்சஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டோட ரேங்க் லிஸ்ட்ல வந்து 42 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் இருந்ததுனால 42 கேண்டிடேட்ஸுமே நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த 42 கேண்டிடேட்ஸுமே கவுன்சிலிங்க்கும் குவாலிஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்லோடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 182.055. அதே இது 42nd கடைசி ரேங்கோடைய 42 செகண்ட்ல வந்து கட் ஆஃப் 110.500. ஸோ நீங்க எல்லாருமே இன் பர்சனா நீங்க வந்து கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணணும், உங்களுடைய கால் லெட்டரையும் நீங்க எடுத்துட்டு போகணும், அண்ட் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் நீங்க வந்து கொண்டு போகணும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு. ஸோ இதில் பாய்ஸ் வந்து 1-5 ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, கேர்ள்ஸ்க்கு வந்து 1-11, எக்ஸ் சர்வீஸ் மேனில் பார்த்தீங்கன்னா 1-20th ரேங்க்குள்ள இருக்கிறவங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிள். அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பவுல்ட்ரி டெய்ரியில் பார்த்தாலுமே உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்குமே அதே ரேங்க் வைஸ் அண்ட் கட் ஆஃப் வைஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்து வெட்னரி கோர்சஸ் பிடெக் கோர்சஸ் நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் 25th February வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க 9 மணிக்கு. ஸோ ஆஃப்லைன் கம்போது நீங்க டைரக்டா போகணும் இன் பர்சனா எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுவாஸ் அண்ணா ஆடிட்டோரியம் மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் சென்னை 17 இந்த இடத்துல போய் கரெக்டாக 9:00 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட்ஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அது சரியா
இல்லை அப்படின்னா உங்களை வந்து கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ரேங்க் லிஸ்ட்லேயும் நம்மளுக்கு கொடுத்த அந்த ரிமார்க்ஸை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு யாரெல்லாம் மஸ்டோ அந்த ப்ரிஸ்கிரைப்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரிஸ்கிரைப்டு அனெக்ஷரையும் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.